அப்ப நீங்கள் சொன்னபடி எங்கள் அதாவது ஆர்வம் அல்லது இந்த சிக்கல்கள் கல்வி முறை மேல உள்ள பிரச்சனைகள் என்ற விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கக்கூடியதாக இலங்கையினுடைய அனுபவங்கள் இலங்கையினுடைய இடதுசாரி பாரம்பரியம் அல்லது ஆசியாவினுடைய இடதுசாரி பாரம்பரியம் என்றதுக்குள்ள விசேடமாக இலங்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் இலங்கையினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இந்த இளைஞர்கள் ஒரு வயது தெரிந்து விதி தெரிந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்திலே இருந்து இலங்கையில் இருந்த இடதுசாரித்துவம் அல்லது மார்க்சிசம் அல்லது லெனினிசம் என்று இவ்வாறு கூறுகின்ற தத்துவம் அறிவியல் என்று பேசுகின்றவர்கள் நடைமுறையிலே வாழ்ந்து காட்டியவை எல்லாம் அந்த காலத்திலே சொல்லுவார்கள் பம்மாத்து என்று ஒரு வசனத்தை சொல்லுவார்கள். எனவே இந்த இடதுசாரிகளுடைய கற்றல் கற்பித்தல் அல்லது நடைமுறை அவர்களுடைய கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்த செயற்பாடுகள் எல்லாம் பேசுவதற்கும் நடைமுறைக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். இன்று எவ்வாறு டி யு குணசேகராய் இருக்கிறாரோ, எவ்வாறு வாசுதேவ நாணயக்காரா இருக்கிறாரோ, எவ்வாறு இனிய இடதுசாரிகள் இருக்கிறார்களோ, கொல்லிநாடு சிறுவா எவ்வாறு 72 முதலாம் குடியரசு அரசியல் யாப்பை உருவாக்குவதற்கு முதன்மையானவராக இருந்தாரோ, இன்னும் பெரியவராக எவ்வாறு இருந்தாரோ, அல்லது இவ்வாறு ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது இலங்கையினுடைய மார்க்சியத்தையோ லெனினிசத்தையோ இந்த இடதுசாரி பாரம்பரியத்தை பின்பற்றியது. எங்களுடைய கண் முன்னால் எல்லோருக்கும் இன்று வரையும் தெரிந்திருப்பது ஜேவிபியினுடைய அரசியல், எவ்வாறு 71 இடதுசாரி அல்லது அறிவியல் சார்ந்த படியங்களை பல்வேறு உலக புரட்சிகளை சேகோரா புரட்சிகளை எல்லாவற்றையும் நினைவுக்கு கொண்டு வந்து இன்று ஜேவிபி இருக்கின்ற நிலைப்பாடு. எனவே இந்த வெறுப்புகள் அல்லது இவர்கள் எல்லாரும் தத்துவம் எல்லாம் இப்படி கதைப்பானுகள் செய்வதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு எனக்கு தெரிந்த வரையில் பல இயக்கங்களிலே ஆயுதம் தாங்கி போராடினவர்களையும் இந்த கருத்து நிலவியது. அரசியல் காரர்கள் கதைப்பதற்கு மட்டும்தான் லாய்க்கானவர்கள், அதாவது கதைத்து போட்டு அங்கால் செய்வதற்கு எந்த சம்பந்தமே இருக்க மாட்டாது. எங்களுக்கு வந்து அரசியல் வகுப்பெடுப்பார்கள், சமூகத்தில் ஒழுக்கமானவர்களாக இருக்கணும், இயக்கத்தில் இருப்பவர்கள் தீய பழக்கங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்வார்கள். அடுத்த கணம் போய் முகாமில் இருக்கிற பாத்ரூமை பூட்டி போட்டு உள்ளுக்கு வந்து சிகரெட் குடிப்பார். இது சாதாரண நடைமுறை சாதாரணமான உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இத்தகைய வெறுப்புகள் தான் இந்த இளைஞர்கள் ஒரு வேளை அடியை தவிர வேறு ஒன்றும் சரிவராது என்ற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இது ஒரு விதத்துல நான் ஒரு வெளிப்போட்டத்துல அப்படித்தான் தெரியும். ஆனா ஆரம்பத்துல எங்களுக்கு அந்த கோட்பாடு விஷயம் வரும்போது இது ஆழமா வந்துட்டு இருக்கு. நாங்கள் அது ஒரு படத்துல பார்க்கிறோம். இயல்பா எங்களுக்கு தொத்துணர்வு கட்டத்தை நோக்கி போறது என்பது ஒரு புரிதல் ஒரு கட்டம். உடனடியா விளைவுகளை எதிர்பார்ப்பது வேறு பகுதி. அப்ப உடனடியாக விளைவுகளை போய் பார்ப்பதும் தொத்துணர்வு சட்டத்துக்கு எதிராக தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு சுற்றுச்சூழல் ஒரு வகை. அதுதான் போட்ட பல உள்ள விஷயங்களை புரிந்து கொள்ளுது. ஆனா அதற்கு புறம்பாக இடதுசாரிகள் என்றவர்கள் ஒரு அளவு அடிச்சிருக்கலாம், நீச்சல் போட்டு இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. என்ன கோட்பாடுகளை நீங்கள் உருவாக்கல சிந்தனை என்றால் மார்க்சியம் என்பது புரியவைப்பதற்கான ஒன்றாக வந்து விட்டது. எங்க காலங்கள்ல எல்லாம் நேர்த்தமே முடிஞ்சது. இப்ப நாங்கள் இங்கே இருந்து புரியவைக்கப்படப்பட்டது. அப்படி எந்த விஞ்ஞானம் இருக்க முடியாது. நாங்கள் போய் இன்றைக்கு ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் இருக்கிற ஒரு விஞ்ஞானிகளை கண்டு கேட்ட மாட்டால் எல்லாம் புரியவைப்பதான நினைச்சிருப்பேன். அது புதுசா விஷயங்கள் வருது, புதுசு புதுசாக ஆய்வு திட்டங்கள் வளர்ந்தாக இருக்கணும். நாங்கள் தேட வேண்டிய விஷயங்கள் புது புதுசாக இருக்கு. ஆனா நான் மாற்றத்தை நாங்கள் விஞ்ஞானம் என்று சொல்லி போட்டு நாங்கள் அங்கு சொல்லுவோமா? அது முடிஞ்சு போச்சு என்று பிரியோகிப்பதான் என்று வந்துட்டோம் என்றால் நாங்களே மதம் வாங்கி போட்டோம். அப்ப இப்போ வந்து மார்க்ஸ் என்ன சொன்னார் தான் தேடுறோம். மார்க்ஸ் தமிழ் திட்டம் மட்டுமே சொல்லியிருக்கூடாது. இலங்கையை பற்றி இங்கே போற போக்கு ரெண்டு குறிப்பு சொல்லியிருக்காரு. அது இருந்தால் தெரியலீட்டாது இல்லை. அப்ப இப்போ அது அல்ல. அப்ப இங்க வந்து நடக்குது என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதனால முழுக்க உலகம் தழுவிய ஒரு இயக்கத்தில் நடந்த பிரச்சனை நடக்குது என்றால் அதிகாரத்திலிருந்து சோதித்தீங்களோ அல்லது சீனாவுக்கோ சார்பான நிலைப்பாடு இருப்பதுதான் மாத்தியம் உத்தியோகபூர்வம், அதாவது ஒரு ஒபிஷியல் அங்கீகரிக்கப்பட்ட மாத்தியமாக போய்விட்டது. அப்ப என்ன செய்யணும்? இந்த கட்சி சொல்லப்பட்ட எல்லாரும் பெரும்பாலும் இந்த அகிலங்களை வழிநடத்தப்படுறவர்களாகவும் அவர்களால் ஊக்கியப்பட்டப்படுறவர்களாம் பல வகையில பணம் படுத்தி ஊக்குவிக்கப்படுற அமைப்புகளாக வந்தது பிறகு அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் தங்களுக்கு சார்பாக தொடர்கின்ற வாரிசுகளை தோட்டார்களுடைய உண்மையாக தங்களுக்கு சவால் விடக்கூடிய அதை தங்களுடைய சிந்தனை முறை உடைத்துக் கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட விஷயங்கள் ஊக்குவிக்கப்படவில்லை. ஐரோப்பாவில் சில கட்சிகளில் உண்டாக்கள் செய்ய முற்பட்ட போது கூட அவர்கள் ஓரம் கட்டப்பட்டார்கள். சுயமசம் செய்யப்படப்பட்டு நாங்கள் விளங்கி விட்டோம்.
انا برو برنامج هذا يعني بعدها هذا يسمونه سوري جبر. أبى أبدوه ما تذكره ورمره بندوره. أبى يرون بندوره كلا عندنا இது வலிக்க வந்த மட்டமா ஒரு 100 மீட்டர் தங்க ஓடி வந்தா அங்க நான் திருப்பி வரல அப்ப நான் சின்ன வலிக்க மாதிரி இங்க ஒரு வாத்தியாக வந்து சின்ன வலிக்க இடம் இருக்கு அப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர்களே தந்தார்கள் திட்டங்கள் அவர்களே வச்சு அவங்க என்ன சொல்ல போன மட்டும் அப்ப இங்க ஒரு வந்து ஒரு ஏஜென்ட் சப்ரைஸ் வரத்துல மாதிரி அவங்க கட்சியில உருவாக்கி வைத்தா அது சும்மா இருக்கு அது கண்டிப்பா நடந்த உலகளாவிய நடந்த போராட்டங்கள் أنا لايكي مونتر كامل نانجل بس غير فلان نبتل نكتر ما يقال. إنتر فيك كتير إنتر فيلك كله ده ده غيره كله. إنتر ده غيره يبتدي تركلا من ده غيره إنتر غيره كده كاريزي من ده شاطر أركم. سيا أنا فيرم أنا ده نانجل ده غيره تركلا. ஒரு مرة مرة كده ثقيل كده نانجل أربعة ستة سنين يبتدي تركلا. إنتر غيره فيرم ما ده كأنه كاريزي إنتر فيلي ما يقال ده كم ده غيره سجلا. أبدي إللي بس لما بقول لك أنا بروتس ثقيل رجيا واندرو. ترى إنتر هذا كارتلا إنتر كتير كده تكمل كارل لبنت ولي مريخل. எப்படியும் அதிகாரத்துக்கு வந்தா ஹோண்டர்கள் அப்ப தோய்த்துங்க ஆரம்பித்து விட்டது முழுக்க முழுக்க அது பார்லமெண்ட்லாம் வந்து விட்டது வந்தது இது பிரதான அலை இங்கே இருக்கோட சிந்தி ஓடு கொண்டு தேவை வந்தது அப்ப இவர்கள் தேசியோட இங்கே ஒன்று இருக்குது ஆனா இங்கே வந்து நடந்து பார்த்தால் தேசிய மக்களுடைய சுதந்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இஸ்லாம் மக்களுக்கு சுதந்திரம் இருக்கலாம் உங்களுக்கு சொல்ல தெரியும் இந்த கண்ணுக்கு முன்னே நடக்கிற விஷயங்கள் நாங்கள் பார்க்க முடியாது அல்ல நாங்கள் ஒரு கட்டத்துல பார்த்துட்டாங்க சின்ன சின்ன மாற்றி வாசிக்க போகிறோம் அப்ப நாற்பத்தி நாலுலயே சமூகத்துக்கு தெரியும் தமிழ் மக்கள் சீனியர்களுடைய உதவியர்கள் வேண்டி நாங்கள் தீர்மானத்தை செஞ்சிருக்கோம் அந்த காரணம் சொல்லி தெரிஞ்சிருக்குது ஒரு தேசம் மொழியான ரெண்டு தேசம் இரண்டு மொழியான ஒரு தேசம் அதே கடைசியா எந்த தேர்தல் கூட்டிகளுக்கு வந்து நாங்கள் மாற்றப்பட்டு கடைசியா இன்றைக்கு தேசிய பற்றிய சீக்கிரத்தின் மூலம் சிரமத்தை உருவாக்கி வைத்திருக்க முடிச்சுகளை இடைக்காரர்கள் எல்லாம் கட்டிட்டு அவர்கிட்ட ஒவ்வொரு அனுபவங்களுக்கு அப்படி வரம்பில்லாம இருக்கிற மாவட்டம் என்ன திறன் பாருங்க